Hi friends, welcome to our channel My Lifestyle and Cooking. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டா இட்லி பொடி எப்படி பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு கப் வந்து உளுந்து எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம என்ன கப்பில் எடுக்கிறோமோ அந்த கப்பில் ஒரு கப் வந்து உளுந்து எடுத்துக்கோங்க. நான் அந்த கப்பில் எடுத்திருக்கேன். ஒரு கப் உளுந்து அப்படின்னா அதுக்கு வந்து அரை கப் வந்து பருப்பு எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் வந்து பெப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசி ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி பொடி. அப்புறமா ஒரு 5-6 பல் வந்து கார்லிக் எடுத்து இந்த மாதிரி ரொம்ப தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தின்னாக இருக்கணும். அப்புறமா நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன வந்து வத்தல் எடுத்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக கர்லீஃப், அப்புறமா பெருங்காயத்தூள் இவ்வளோந்தான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் ஒன்று ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஃபஸ்ட் இதில் வந்து நம்ம உளுந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம இதில் ஆயில் எதுவுமே நம்ம சேர்க்காம தான் செய்ய போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருந்த உளுந்து ஆட் பண்ணிடலாம். ஃப்ளேமை வந்து ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நிதானமாக பண்ணாதான் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை ரொம்ப நாள் கெடாமலும் இருக்கும். மெதுவாக நீங்கள் வந்து இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவர் வரணும். அது வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி வரணும். பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி வரதுவரையும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை இன்னொரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருந்த பருப்பு ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. எப்போவுமே ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக வறுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே வர நல்லா ஹீட் ஆகி ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. நல்ல வாசனை வரும். அதே மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து அரிசியை வந்து ஆட் பண்ணிடலாம். பச்சரிசி எடுத்து வச்சுருந்தாலும் அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இந்த ஸ்டேஜ் வரதுவரையும் நல்லா நிதானமாக வறுத்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம வந்து அதே பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேனில் வத்தல் நம்ம எடுத்து வச்சுருந்தா வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 7 வத்தல் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு டக்குன்னு எடுத்துக்கோங்க. இது வந்து கரெக்டான மீடியமான காரமாக இருக்கும். இதையும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. பார்த்திங்க அப்படின்னா வத்தல் வந்து கொஞ்சம் நல்லா உப்பி வரணும். அது வரையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ அது கூடவே நம்ம வந்து கர்லீஃப் எல்லாத்தையுமே நம்ம இது கூடவே ஆட் பண்ணிடலாம். கர்லீஃப், அப்புறமா கார்லிக் பெப்பர், இந்த எல்லாத்தையுமே நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வந்து வறுக்கணும். அதாவது நம்ம கர்லீஃப் எல்லாம் நான் உடச்சா உடையணும். அந்த மாதிரி வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கார்லிக்கும் அப்படி தான், நல்ல ஈரப்பதம் எதுவுமே இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எல்லாமே நமக்கு நல்லா ஆறிடுச்சு. பார்த்தீங்கன்னா கர்லீஃப் எல்லாமே இந்த மாதிரி உடச்சா வந்து உடப்படணும். பாருங்கள் இந்த மாதிரி வத்தலை எல்லாமே நல்லா உடச்சா உடப்படணும். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து டேஸ்ட்டும் இருக்கும், ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இதை வறுத்துடலாம். மிக்சி ஜார்லேயும் தண்ணி இல்லாமல் க்ளீனாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கார்லிக் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு நல்லா பவுடர் ஃபார்ம் வேணும்னா பவுடர் ஃபார்மில் அரைச்சிக்கோங்க. இன்னும் குறை குறன் வேணும்னா அந்த உங்களுக்கு தேக்குன்னா நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சூப்பரான டேஸ்ட்டாக சூப்பரான ஃப்ளேவரில் ரெடி ஆயிடுச்சு இட்லி பொடி. கண்டிப்பாக நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம மை லைஃப் ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.